ஸோ வணக்கம் வெல்கம் டு கிரேசி சைபர். நான் உங்களோட அதிக்ஸ். இன்றைக்குரிய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் வீடியோ தான். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த தீபாவளி ஆஃபர் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அக்டோபர் 4 கொண்டுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அமேசானு ஃப்ளிப்கார்ட் அப்படி இப்படின்னு. ஸோ அதில் மொபைல்ஸ் வாங்க போகிற எல்லாருக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ மொபைல் வாங்குறது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து பிடிச்சமான விஷயம், அதுவும் இந்த பட்ஜெட்டில் எனக்கு இந்த மொபைல் நான் இத்தனை வருஷம் யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி வாங்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எல்லா மொபைல்ஸ்லயுமே வந்து நம்ம பார்க்கறது எதை அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான். ஸோ அந்த டிஸ்பிளே எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் அதுக்குரிய எல்லா ஒரு இதையுமே வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்றது உங்களுக்கு இப்போ வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அதே தான் டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றையும் பிரித்து மேலாம் வாங்க வீடியோ போலாம். ஸோ நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிஸ்பிளே என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் டிஸ்பிளே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் வந்து டெக்னாலஜி வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இந்த ஒரு டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எதுலடா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளோட லோ பட்ஜெட் மொபைல்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 10,000 ஒரு 15,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இந்த எல்சிடி டிஸ்பிளே மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து திக்னஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஒரு லேயரான ஒரு ஃபுல் லைட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு டிஸ்பிளேன்றது வந்து தனி பிக்சல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புகளுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரே ஒரு லைட்டு மட்டும் நல்லா பளிர்னு எரியறனால உங்களால் வந்து இந்த பிளாக்கை வந்து அந்தளவுக்கு விஷுவலாக வந்து பார்க்க முடியாது, பட் ஒயிட்டு சும்மா தாறு மாறாக தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொதல் சொன்ன மாதிரி இது வந்து இது தயாரிக்கிறது வந்து அந்தளவுக்கு டெக்னாலஜி தேவைப்படாது அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மேக்ஸிமம் லோ பட்ஜெட் மொபைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் டிஸ்பிளே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வெறும் ஒரே ஒரு லேயர் ஆஃப் அதாவது ஒரு லைட் வந்து ஃபுல்லாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு செப்பரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ ஒரு கலர் ரெட் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது அப்படின்னா வந்து ரெட்டு வந்து நல்லா ஓரளவுக்கு இதுவாக தெரியும், ஆனால் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக அது தெரியும், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ரெட் எப்படி தெரியுதோ அதே மாதிரி தான் வந்து ப்ளூவும் இருக்கும். ஸோ அதனால இது வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா பேட்டரி கன்செப்ஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே லேயர் வந்து லைட் இருக்கிறனால ஸோ எங்கேயுமே வந்து அந்த பிக்சல்ஸ் எதுவுமே இல்லாதனால ஒரே லைட்டாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கன்சம்ஷன் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவல் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளே அப்படின்றது வந்து லோ பட்ஜெட்டில் இருக்கிற பிரைட்னஸ் ஹையாக இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டி கொடுக்குற எல்லா கலரையுமே ஒன்றா காட்டுற ஒரு டிஸ்பிளே. ஸோ நாம் அடுத்து பார்க்க போகிற அந்த ஒரு டிஸ்பிளே என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச AMOLED டிஸ்பிளே தான். இந்த ஒரு டிஸ்பிளே எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா சும்மா குவாலிட்டி தாறுமாறாக இருக்கும். ஸோ இந்த ஒரு குவாலிட்டி எப்படி வருது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சாகணும். ஸோ டிஸ்பிளேவை தெரிஞ்சுக்கிறதுனாலே அதை பற்றி தானே சொல்லி ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு விதமான பிக்சல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி பிக்சல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தனித்தனியாக பிக்சல் யூஸ் பண்ணனால தான் கலர்லாம் சும்மா தாறுமாறாக தெரியுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு பிக்சலுமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா சூப்பரான டிசைனில் வந்து ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு சீரியஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுக்குறனால உங்களுக்கு ஒரு மூவிஸோ இல்லை ஒரு வீடியோஸோ இப்போ நம்ம வீடியோஸே வந்து நீங்கள் AMOLED டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளாக்ஸ் நீங்கள் அதாவது AMOLED டிஸ்பிளேவை பொறுத்தளவுக்கு நீங்கள் பிளாக் பார்த்துருந்தாலும் சரி ஒயிட் பார்த்துருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு தனியான ஒரு பிக்சலும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது பிளாக்குக்கு தனியான பிக்சலும் இருக்கிறனால உங்களுக்கு ஒயிட்டுக்குரிய பிக்சல் ஒயிட்டுக்கான வேலையை பார்க்கும், ஸோ பிளாக்குரிய பிக்சல் பிளாக்குக்கான வேலையை பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு கலரும் சும்மா சூப்பரா வந்து தெரியுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நம்மளோட வீடியோவில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஆரஞ்சு கலர் பிக்சலுக்கு வேலையே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இருக்கிறது ரோஸு, ஸோ நாம் போட்டுருக்கிறது க்ரீன், அந்த மாதிரி ஒரு சில
பிக்சல்ஸுக்கு மட்டும்தான் வந்து வேலையே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஆரஞ்சு பிக்சல் இதெல்லாம் வந்து அந்த டயத்தில் வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஈஸியாக அந்த பிக்சல் அப்படியே வந்து ஆஃப் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிக்சல் ஆனாக இருக்கும் போது ஒரு சில பிக்சல் ஆஃப் ஆகும்போது நம்மளுக்கு பேட்டரி கன்சியூஷன் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து ரிசர்ச் வந்து ஒரு நடத்தியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்சிடிக்கு ஈக்குவலான வந்து ஒரு இதை வந்து இழுக்குது, அதாவது பேட்டரி கன்சியூஷன் இதுவும் அமலோட சரி எல்சிடியும் சரி ஒரே மாதிரியான பேட்டரி கன்சம்ப்ஷன் தான் இழுக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ இப்போ வர எல்லா மொபைல்ஸ்லையுமே வந்து ஒரு 15 இல்லைனா 18,000 தாண்டிட்டீங்க அப்படின்னாலே வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ன்றது தானாக வந்து வந்துடுது. ஸோ அதனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிங்கரில் உள்ள அந்த ஒரு பிரிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து எமிட் பண்ணி ஸோ அதில் வர அந்த ஒரு ரேஸ் எல்லாத்தையுமே வந்து தான் அது வந்து ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்டே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து இதை வந்து எல்சிடியில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளே வந்து நம்ம எல்சிடியில் வந்து யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமலோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி பிக்சல்ஸ் வந்து இருக்கிறனால உங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான டயத்தில் அது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து லைட்டை எமிட் பண்ணும். பட் ஆனால் எல்சிடியில் வந்து ஒரே டிஸ்பிளேயில் அதாவது ஒரே லைட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால ஒரு இடத்துல ஆனாச்சு அப்படின்னா வந்து எல்லா இடமுமே வந்து ஆனாயிரும். ஸோ அதனால் எல்லாமே வந்து இதுவாக இருக்கிறனால உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமலோடில் நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ இன்னும் முடியலை, இதோட பார்ட் 2 வந்து கண்டிப்பான முறையில் வந்து வந்துடும். ஸோ அது எப்போ வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணால் அடுத்த 2 நாள் இல்லை 3 நாளில் வந்து கண்டிப்பான முறையில் வந்துடும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிடி அதுக்கப்புறம் வந்து அமலோடோட அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். ஆனால் அந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அமலோடு எல்சிடி இதோட அந்த ஒரு லைஃப் ஸ்பேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்ததையும் இது பத்தாததுக்கு மீதி இருக்கிற அந்த OLED இது பத்தாததுக்கு அந்த சூப்பர் அமலோட் அப்படின்ற அந்த ஒரு டிஸ்பிளேயை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அமலோடு இது பார்த்தா எல்சிடியை பற்றி ஓரளவு நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா இதை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிச்சிருங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் அந்த வீடியோவை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் ஷோ ஆகும். ஸோ அதில் என்ன பண்ணோம்னா கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா 40 ரூபா வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்பாத வரைக்கும் உங்களுக்கு வந்து விடைபெறுவது ஆதிஷ் ஃப்ரம் கிரேசி சாய்பா.